எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் கண்டிடாதவரும் காணக்கூடாதமாக இருக்கிறேன் தேவனே. உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை செய்வது மையான சுபாவங்க தாவே. எங்களை உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றை எடுத்து போடுங்க. அருமையான மாலை பொழுதுக்காய் நன்றி நிறுத்தோடு துதிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் இதயத்திலோடு வாசம் பண்ணி எங்கள் சிந்தனை செயல் எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்தி உங்களை பற்றி அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவனை நாங்கள் உண்மையாய் கண்டுகொள்ள எங்களுக்கு பலனை கொடுங்க. குறையல் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசுவி நாமத்து ஜெபங்கள் ஜீவனில் பரமப்பிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 6:30 to 7:00 வரைக்கும் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இது நம்ம கடந்த காலங்களிலே நாம் ஆதியாகமம் முடித்துவிட்டு யாத்திராகமம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் சொல்லி கொண்டு வருகிறேன். நம்ம படித்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், நம்ம பிரசங்கித்தது நமக்கு ஞாபகம் இருக்கணும், நம்ம கேட்டதுலேயும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், தேவனோடு நம்ம ஐக்கியப்பட முடியும். வெறுமனே காட்டில் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன வசனம்னாலும் இருதயத்தில் நம்ம பதியணும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வசனத்தை தவிர வெளியில் என்ன போகிறதில்லை, உலகப்புறமான கதைகளோ இந்த மாதிரி காரியங்களுக்கோ நான் என்னுடைய வசனத்தை செல்ல, வசனத்தை வாசித்து தேவனை பிரஸ்துதப்படுத்துகிறேன். அந்த வசனம் நமக்கு ஆறுதலாக தரும், அது நம்மளுக்கு ஆத்மாவுக்கு தைரியத்தையும் ஆவிக்கு உற்சாகத்தையும் சரீரத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். அவருடைய வசனங்கள் ஆமென்று ஆமேன்னு இருக்கிறது. அந்த வசனத்துக்கு குறைவே கிடையாது. வானம் பூமி ஒளிந்து போது வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, கர்த்தருடைய வசனம் ஒளிந்து போவதில்லை. அந்த வசனத்தை நம்ம என்ன தியானித்து கொண்டு, நம்ம கடந்த காலங்களிலே நம்ம யாத்திராகம் 28 முடித்து விட்டோம். இப்போ இன்றைக்கு 29 சில வசனங்களை வாசிக்கிறேன். மொத்தம் 40 தான் யாத்திராகமும். இதில் நம்ம கடைசி பார்க்கும்போது ஆசரிப்பு கொலாரத்தை தேவன் உண்டு பண்ண சொல்கிறார். தேவன் வந்து அவர் மாறாதவர், மனுஷன் மாறுவான். அவங்க நம்ம கடந்த காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த பல முன்ன உள்ள அதிகாரங்களில் பார்க்கும்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது, நான் உன்னை 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பாங்க உன்னுடைய ஜனங்கள் எகிப்தில், திருப்பினா அங்கேருந்து நீங்கள் என்னையே உங்களை மீட்டுக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசுக்குள்ளே அழைத்து கொண்டு வரேன், நிச்சயமாக அறிய கிடவுன்னு சொன்னார். அதே தேவன் தான் இறங்கி வந்து இஸ்ரேலுடைய அந்த ஜனத்தொகை 70 போனது, 6000 புருஷர்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் ஜனங்கள் பெருகியிருப்பான்னு பாருங்கள். 400 70 போனாங்க, 76 அந்த யோசேப்போட சேர்த்து 70 தான் போனாங்க. அங்கே யோசேப்பினுடைய குடும்பம் இறங்கிருந்துச்சு, அதனால் அவங்க இவ்வளவு பெருகிட்டாங்க. 400 கரெக்டர் சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த வருகிறார். 431 வந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக்கொள்கிறார். அக்கிரமம் பெருகிட்டு இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க செங்கச்சூளையில் வந்து வேலை செய்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பண்டிகை கொண்டாட வேண்டும், அவங்கள தனியாக பிரித்து அவங்கள சொந்த தேசத்துக்கு கொண்டு போய் அவங்கள பழகி பெருகி வச்சிட வேண்டும். அதனால் தேவன் மாறாதவர், அவர் சொன்னது சொல்ல ஆகும். மனுஷன் போயிடுவான், எத்தனையோ சந்ததி போயிட்டு இப்போ 400 போது அந்த யோசேப்புலேருந்து பார்க்கும்போது 5 தலைமுறை 6 தலைமுறை அங்கேயே மறித்து இறந்துட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு பிறந்த சந்ததி தான் அந்த ப்ளஷாக பெருகிதான் ஜனங்கள், 3000 அப்போ ஜன பெண்கள் எவ்வளோ இருப்பாங்களோ அவ்வளோ பெருகிட்டே வராங்க. அது அவங்க ஜனங்கள் அவங்களுக்கு பிடிக்கலை, யாருக்கு, எகிப்தியர்களுக்கு. அதனால் அவங்க என்னெல்லாமோ மட்டுப்படுத்தி பார்க்குறாங்க, குழந்தைகள் பிறக்கூடாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணி ஆண் குழந்தையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. திருப்பி அவன் பிறக்கமில்ல, கத்தர் பெருக சொன்னால் பெருக சொன்னது தான். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலையைப் போலும் உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார் ஆபிராமுக்கு. அதே சந்ததி பெருகிட்டு தான் வருது. திருப்பி அங்கேருந்து விடுதலையாக்கி சொந்த சேர்த்து கொண்டாடுறார். இதுதான் அந்த ஆகமங்களில் இருக்க கர்த்தருடைய சத்திரம். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய லைனும் இருக்குது. இது சேடவாக இருக்குது, நம்ம இதை அறிகிறோம். இதை அறியது நம்ம முக்கியம். அதனால் இது வெறுமனா பைபிளில் எழுதிருக்கணும் கிடையாது. பைபிளில் எழுதுன ஒரு நாளுமே மாற்றம் இல்லை, அதெல்லாம் உண்மையாக நடந்தது, உண்மையாக எல்லாமே நேச்சர். இது ஒரு கதை புஸ்தமோ ஒரு இது ஒரு நாவல் புஸ்தமோ ஒரு இது புஸ்தமோ இல்லை, சரித்திரம் அப்படியே இருக்குது. அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வேத வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ 39 சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவர்கள் இளநூலாலும் இரத்தாம்பரத்தினாலும் சிவப்பு நூலாலும் பசுத்தலத்தில் ஆராதனை செய்கிற வேண்டிய
வஸ்திரங்களாலும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்தம் தீர்த்த பஞ்சு நூலாலும் செய்தான். அதை பொன்னையும் இளநூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து சித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளை அடித்து அவைகளை சருகுகளாக பண்ணினான். இரண்டு தோல்மூட்டிலுள்ள இரண்டு முளைகளும் சேர்த்தான். அவை ஒன்றோடு இணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏபோத்தின் மேலிருந்து விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநூலினாலும் இரத்தாம்பரத்தினாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. கர்த்தர் மோசேக்கு அந்த சின்னாய் மலையிலே இப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் செய்யணும் சொல்லிட்டு அவன் 40 நாள் இருக்கும் பொழுது அக்னிக்குள்ளே ஆண்டவர் அவனோடு பேசினார். அப்போ வந்து அவனை ஒவ்வொன்றா அவனுக்கு காட்டுறார். இப்படிலாம் செய்யு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவள் இளநூலாலும் இந்த பஞ்சு இளநூல் இள நீல நூலாலும் அந்த கலர் இரத்தாம்பர நூலாலும் இரத்தாம்பரம் சிவப்பு சிவப்பு நூலாலும் இரத்தாம்பரம் இரத்தாம்பரம் சிவப்போடு சேர்ந்தது சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்ய வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஆரோன் வந்து பரிசுத்தம், அவன் தான் அந்த பலிபீடத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஆடு அந்த பலி செலுத்தின இரத்தத்தை கொண்டு தெளிக்கணும். மகா பரிசுத்த பீடத்தில் தெளிக்கணும் ஆரோனுக்கு. அவன் ஆரோன் வந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இது விளையாட்டு இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் பரிசுத்தத்தோடு செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை சொல்கிறார். இது பழைய ஏற்பாடில் ஷேடோ, ஆனால் புதிய ஏற்பாடத்தில் அந்த மகாபிரதான ஆசாரியர்கள் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணார். அவரே பரிசுத்தத்தில் சொந்த ரத்தத்தை சிந்தி மகா பரிசுத்தத்தில் ஒரே தரம் பிரவேசித்து பாவம் இல்லாமல் அதிர்சனமானார் என்று பைபிளில் பார்க்கும்போது பின்னால் புதிய ஏற்பாடில் பார்க்க இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன, இதெல்லாம் வந்து ஷேடாக இருக்குது. அது பழைய பாட்டில் புதிய ஏற்பாடில் அப்படி இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு நல்லா ஆண்டவர் நான் தந்திருக்கிறாரு அந்த அறிவை. அப்போ நம்ம புதிய ஏற்பாடில் நம்ம பழைய ஏற்பாடில் நம்ம அதை நம்ம கண்டுக்கிடணும். இது இல்லாமல் அது வந்ததில்லை, அதனால் கண்டுக்கிடணும். தேவன் அவரே செய்து முடிக்கிறார். ஆரோன் கிடையாது, அவர் தான் உன்னத பிரதான ஆசாரியன். நமக்கு இப்போ இங்கே ஆரோன் கிடையாது, நம்மளுக்கு பிரதான ஆசாரியன் யார்? ஏசு ரட்சகர். அவர் தான் சகலமும், அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் அவருக்கே உண்டாக்கப்பட்டது. எல்லாமே ஆண்டவர் தான், ஜீசஸ் தான். எல்லாமே தேவன், மாம்சத்தில் வந்த தேவன் தான் எல்லாமே செய்து. ஏபோத்தை பொன்னினாலும் இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். எல்லாமே அவன் சொன்னது மாதிரி, அவர் எல்லாமே அது சொன்ன மாதிரி அவன் செய்துட்டான். அந்த பொன்னையும் இளநூலோடும் இரத்தாம்பரத்தோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சுடன் சேர்த்து சித்திர வேலையாய் நெய்யும்படி மெல்லிய தகடுகளை அடித்து அவைகளை சருகுகளாய் பண்ணான். சருக மாதிரி பொல்ல மெல்லிய நூலை அதை அடிச்சு அதை தேர்த்து சித்திர வேலையாய், சித்திர வேலைன்னா அது ஒரு வரைகிற ஒரு ஒரு அலங்காரம். ஒரு நூலை வளைவு பண்ணினா நேராக தைக்கிறத விட கொஞ்சம் இப்படி வளைவு மற்ற மாதிரி தைக்கும்போது சித்திர வேலை, அந்த மாதிரி சித்திர வேலைலாம் செய்யணும், அந்த அப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா தேவன் தான் வானத்தையும் பூமியும் அவர் தான் உண்டாக்குனார். ஆனால் அவர் சொன்னால் செய்ய முடியாதா? நீ செய்யணுங்கிற, நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தேவாதி தேவன், அவர் அருவி சுருவி, ஆனாலும் ஆசாரியம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் செய்த பாவத்தை அவன் தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. ரத்தத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டியிருக்கு. மிருகத்தின் ரத்தம் அடிக்கப்படுற ரத்தத்தை பரிசுத்த பரிசுத்தத்தில் கொண்டு போய் அவன் தான் செலுத்தணும். அப்போ அவன் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எல்லாம் சொல்கிறார். தருகளாய் பண்ணினார்கள். இரண்டு தோல்முட்டில் மேலே இரண்டு முலைகளும் சேர்த்தான். ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. ரெண்டு ஆஃப், இங்கே பாதி விட அங்கே பாதி ரெண்டு சேர்ந்து சொல்லியிருக்காரு. அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவும் பொன்னினாலும் இளநூலாலும் இரத்தாம்பரத்தினாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பரிசுத்த வஸ்திரம் ஆரோனுக்கு. அவன் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், அவன் ஒரு பாவம் கூட செஞ்சுருக்கக்கூடாது. பாவது மன்னிப்பு, ஒரு வருஷம் அவன் செஞ்சு பாசிட்டிங் இருந்து ரொம்ப அவன் பாவம் செய்தான்னா மகா உள்ள மகா பரிசுத்தில் போகும்போது செத்துருவான். திருப்பி அவனை கயிறை கட்டி இழுப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உங்களை எல்லாமே இது பண்ணிட்டுருக்கான். புதிய ஏற்பாட்டில் அக்கிரமங்கள் அனிமலாம் இருதயத்தில் இருக்குது. ஆனால் ஆரோனுடைய இருதயத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அவனுடைய ட்ரெஸ்ஸே அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அப்போ இப்போ வந்து கிரேஸ் காலத்தில் கிரேஸ் கொடுத்துருக்காரு.
கிரேஸ் ரொம்பவுமே இறக்கம், கத்தர் இறக்கமான இருக்கிறவங்க மாதிரி அவன் எப்படி சொன்னாலும் அவனை இது பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது எல்லாமே வந்து சடங்காச்சாரங்கள் மாய்மாலம் ஆயிடுச்சு, எல்லாமே மாயாயிடுச்சு. ஏன்னா இருதயத்தில் பார்க்கும்போது நிறைய வித்தியாசமாக இருக்கும். நம்ம அதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். தேவனை நோக்கி நம்ம மட்டும் போகணும், உலகத்தை நம்ம பார்க்கவே கூடாது. இஸ்ரவேல் புத்திரன் நாமங்களை முத்திரை வெட்டாக கோமதர கற்களால் வெட்டி அவைகளை பொன் கோயிலை பதித்தானுங்க. இப்போ முத்திரை வெட்டாக வெட்டி இஸ்ரேல் புத்திரன் நாமங்களை, இஸ்ரேல் கோத்திரம் 12 கோத்திரம் அந்த நாமங்களை என்ன செய்யணும்னா முத்திரை வெட்டாக கோமதர கற்களில் வெட்டி, கோமதர கற்கள் அந்த கற்களை வெட்டி அவைகளின் பொன் குவளையில் பதித்தார்கள். பொன் குவள மாதிரி அந்த மிலிட்ரிக்கு பண்ணுற மாதிரி எங்களை பதிக்கணும்னு சொல்கிறார். எல்லாமே இங்கேருந்து வந்தது தான் அது. மிலிட்ரி கிட்டில் எல்லாமே என்ன ஸ்டார்லாம் பதிக்கிறாங்களா, அது எல்லாமே ஒவ்வொரு இது இதுக்கு வேண்டிய ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க. எல்லாமே பைபிள்லேருந்து வந்தது தான், அவங்க புதுசாக இது பண்ணிக்கல. மிலிட்ரிலாம் எல்லாமே பைபிளுக்குள்ளேருந்து தான் வந்தது. கத்தருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து என்னஜானா பைபிளுக்குள்ளே தான் ஆதாரம் எல்லாமே இருக்குது. உலகத்தின் எல்லாமே இதுக்குள்ளேருந்து வந்தது தான். ஆனால் அது எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்ம பின்னால் பார்க்கணும். அவன் அந்நியனாக இருந்தாலும் அது இதுக்குள்ளே தான் வந்தது, அது ஒதுக்கப்பட்டது, அது நம்ம தேவையில்லை. கத்தர் மோசி கருப்படி அவைகளை இஸ்ரேல் புத்திர குறிப்பை ஞாபகக்குரியாக கற்களாக வைக்க முடியும். ஏபோத்தின் தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். மார்பகத்தின் ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த சித்திர வேலையாய் பொன்னினாலும் இளவினாலும் இரத்தாம்பரத்தினாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தித்தான். அந்த மார்பகத்தின் சதுரமும் இரட்டை செய்து அது ஒரு சாண் நிலமாக அகலமாக்கினான். மார்பகம், மார்பில் போடுற மார்பகம் எல்லாமே இவனுடைய மாமிசம் அங்கே தெரியக்கூடாது, இவனுடைய மாமிசம் வந்து அங்கே வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த மார்பகத்தை சதுரமும் இரட்டையும் செய்து ஒரு சாண் நிலமும் ஒரு சாண் அகலமாக்கினோம். ஒரு சாண் போட்டு அகலமாக்கி அது 4 ரத்தன கற்களாக பயத்தான். எல்லாமே ரத்தன கற்கள் அந்த இதில். ஏன்னா அவனுடைய இஸ்ரவேலுடைய கோத்திரங்களுடைய எல்லாமே போகும்போது அந்த 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 கற்களில் தான் அவனுடைய இது பதிஞ்சிருக்கு. ஒரு சாண் அகலமாக்கி அதில் 4 ரத்தன கற்களால் பயத்தான். முதலாம் பத்தி பத்மராகம் புஷ்பராகம் மாணிக்கம், இரண்டாம் பத்தி மரகதம் இளநூலம் வச்சீரம், மூன்றாம் பத்தி கொம்பும் வைரியும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிப்பச்சையும் கோமதரமும் எஸ்பியும் அவைகள் அந்தந்த இடத்திலே பொன் குவளையால் பதித்தான். பொன் செஞ்சு அந்த கற்களை அந்த கோமதர கற்கள் ஒவ்வொரு கற்கள் சொல்லியிருக்கு. இப்போ அந்த கற்களை பூரா அந்த பொன் குவளைகளை பண்ணி அந்த கற்கள் தான் தெரியும். இந்த காலத்தில் சிலவங்க மோதிரம் போட்டிருக்கும்போது கல் நிறைய கல் நிறைய அந்த கல் இந்த கல்னு பதிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இங்கேருந்து வந்தது தான், அவன் அவன் எடுத்துக்கிடுவான். ஆனால் கத்தரோட பரிசுத்தத்தை குறிக்குது அது. அது ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு இது வச்சுருக்கிறார் ஆண்டவர். அதை வச்சுருக்கிறார். அது முக்கியமில்லை, மெட்டீரியல் முக்கியமில்லை. இந்த காலத்தில் உள்ளந்தான் முக்கியம். தேவனுக்கு ஏற்ற பலி நம்ம இருதயத்தில் தான் இருக்குது. இருதயத்தை நம்ம தாழ்த்தி ஆண்டோட ஜெபம் பண்ணும்பொழுது நீங்கள் கற்களும் மதிக்காண்டாம் ஒன்றும் மதிக்காண்டாம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம். புதிய ஏற்பாட்டில் அந்த நம்ம இதில் பார்க்கும்போது வெளிப்படுத்தலில் பார்க்கும்பொழுது இங்கேயும் வந்து சொல்லியிருக்கு. அந்த 21 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு 21:18, அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்து கொப்பான சுத்த பொன்னாக இருந்தது, நகரத்தின் மதிலில் அஸ்திபாரங்கள் பலவித ரத்தனங்களாலும் அலங்கப்பட்டிருந்தன, முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது நிலம் இரத்தாம்பர நிலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமரதகம், ஆறாவது மதுபராகம், ஏழாவது சுவர் ரத்தனம், எட்டாவது படிப்பச்சகம், ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11 சுகந்திரம், 12 சுகந்தி. அந்த 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கற்கள் அப்படி பதித்து ஒவ்வொரு விசேஷமானவங்க ஒவ்வொருடைய கற்களும் ஒவ்வொருடைய வெளிச்சத்தை கொடுக்கறனால அப்படி பதிக்கும் சொல்லி இதில் வந்து என்ன அந்த பரலோகத்தில் இதெல்லாம் இருக்குதான். எப்படின்னா அதன் மதில்கள் அளந்து போது தூதனுடைய அளவாகிய மனுஷன் அளவுடைய 444 மூலமாக இருந்தது. அங்கே பரலோகத்திலையும் அது நகரம் சதுரமாக அதன் நீளம் அகலமும் சதுரமாக இருந்து அவன் கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 தாதி அளவாக இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது. எல்லாமே அந்த பரலோகத்தில் சதுரமாக தான் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் சொன்னது, புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு காட்டும்பொழுது அந்த இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி காட்டுறார். இதே கற்கள் தான். 4 பத்தி படிப்பச்சகம் கோமரதம் எஸ்பியும் அவைகள் அந்தந்த இடத்திலே பொன் குழையால் பதிக்கப்பட்டிருந்தது. இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரன் நாமங்களிடையே 12 அவருடைய நாமங்களுக்குமாக இருந்தது. 12 இஸ்ரவேல் கோத்திரம், 12 அந்த 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் பூரா அந்த கல்கல் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில்
புதிய எருசலேமில் அந்த கற்கள் அந்த நகரத்தின் அந்த மதில்களில் இருக்குன்னு சொல்கிறார். 12 நாமங்கள் அந்த அவைகள் 12 கோத்திரங்களை ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமும் ஒவ்வொன்று முத்திரையை வெட்டாக வெட்டியிருந்து. ஒவ்வொரு கோத்திரமும் ரூபன் கோத்திரம்னா அவ அது முத்திரை வெட்டாக வெட்டியிருக்கு. அப்படி 12 கோத்திரத்திலையும் வெட்டி அவனுடைய மார்பகத்தில் அந்த ஆரோனுடைய அந்த ஏபோத் வஸ்திரத்தில் பதிக்கணும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பல்ல அங்கே பல்லவத்தில் அப்படி இருக்குது. மார்பகத்தின் பக்கங்களும் பின்னல் வேலையாக பசும் பொன் சங்கிலினால் பண்ணி. மார்பகத்தின் அதன் பக்கங்கள் இந்த இப்படி இப்படி போடுவாங்கல்ல, அது சங்கிலி வேலை மாதிரி பண்ணுற மாதிரி. பசும் பொன் சங்கிலினால் பண்ணி, அது சங்கிலி பசும் பொன் சங்கிலியால் பண்ணி. 2 பொன் குழையிலும் 2 வளையல்களும் செய்து அது 2 வளையல்களும் மார்பகத்தின் 2 பக்கங்களையும் வைத்து பொன்னினால் செய்த பின்னலும் வேலையான அந்த 2 சங்கிலிகளும் மார்பகத்தின் பக்கங்களில் இருக்கும் வளையல்கள் எல்லாமே ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி தான். அந்த அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், அவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவ 2 செங்கலும் 2 நுனிகளிலும் ஏபோத்தின் தோல்புறத்திலும் துண்டுகளும் மேல்புறத்தில் இருக்கிற 2 குவளைகளும் மாட்டினார்கள். பின்னும் 2 வளையல்களை பண்ணி அவையில் ஏபோத்தின் கீழ்பகத்திற்கு அது மார்பகத்தின் மற்ற 2 பக்கங்களும் அதன் ஓரங்களில் தைத்து வேறு 2 பொன் வளையல்களையும் பண்ணி அவைகள் ஏபோத்தின் முற்புறத்திலும் 2 பக்கங்களிலும் இணைப்புகளுக்கு எதிராக ஏபோத்தின் விசித்திர கச்சைகளாக வைத்து மார்பகத்தின் ஏபோத்தின் விசித்திரங்களான கச்சைக்கு மேலாக இருக்கும் முடிவு ஏபோத்தின் நீங்கி போகாத அதன் வளையங்களும் ஏபோத்தின் வளையங்களோடு இளநிலை நாடாக்களும் கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். கத்தர் மோசைக்கு எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி ஆரோனுடைய ட்ரெஸ்ஸு செய்யப்பட்டது. இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது சில ஸ்தாபனத்தில் பார்க்கும்போது அந்த அங்கி அந்த பிஷப்புக்குள்ளே இதெல்லாம் பண்ணும்போது அப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஷேடோ, புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய வெண் வஸ்திரம் நம்முடைய அழுக்கு படாத வஸ்திரம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் குறுகிய காரியம் இதயத்தை கொடுக்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு பரிசுத்தமாயிருது. அப்போ வெளிப்புற அழகுங்க இருப்பு முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகத்தின் ரத்தத்தை அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது மிருகத்தினுடைய ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம கடவுளோடு சேர்ந்தோம். புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் நம்ம தேவனோடு சேர்கிறோம். அவருடைய ரத்தம் விலையுயர்ந்த ரத்தமாக இருக்குது, நமக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. தேவனை நோக்கி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறது, நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொன்னால் அவரை பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லும்பொழுது நம்மளோட அங்கி எல்லாமே பரிசுத்தம், நம்முடைய எல்லா நம்முடைய செய்கைகள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக இருக்கும். அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா பரிசுத்தலத்துக்கு போகும்போது 1 மாதம் கூட இருக்கக்கூடாது, அவன் இறந்து போயிடுவான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கிரேஸா கத்தர் இறக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவனை விட்டுறார். நம்ம அது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், நமக்கு இது கவனிக்கிறது இல்லை. ஆனாலும் தேவனை உண்மையாய் அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவரை உண்மையாக நம்ம தொழுது கொள்ளும்போது அவர் தூரத்திலிருந்து நம்மளை அறிவார். நம்ம எப்படி செவிக்கான், நம்மளை எப்படி அவன் ஆராதனை பண்ணுறான், அவன் நம்முடைய வேத வாக்கியங்களின்படி நம்ம ஆராதனை பண்ண வேண்டும். உண்மையாக ஆராதனை பண்ண வேண்டும், வசனத்தோடு இருக்கணும். உலகப்புறமான சடங்காச்சாரங்களோ முலகப்புறமான மைமாலங்களோ அதில் இருக்கக்கூடாது. அது எல்லாமே ஒரு ஆமேனுங்கிற மாதிரி கடந்து போகும். ஆனால் ஜீவனுள்ள வசனங்கள் நம்மளை இருக்கும்போது அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கணும். வெளிப்புறம் அது தேவையில்லை. ஆண்டவரை நோக்கி நம்ம இருக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் பரிசுத்த உடை தருகிறார். அது அழுக்காகாது. அது உலகத்தில் கொஞ்சம் அழுக்கு வரான்னு செய்யும், உலகத்தின் காரியங்கள் நமக்கு அழுக்கு வரும். ஆனாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். உலகத்தில் சாத்தான் பல வழிகளில் நம்மளை கொண்டு சீரழிப்பான். அவனுடைய வேலையை நம்மளை கெடுத்து போகணும். ஆண்டவர் விட்டு நெருங்க விடாதபடி உலகத்தின் காரியங்களை நம்ம அதிகமாக பின்பற்றுவதற்காண்டி அவன் என்னென்ன கொண்டு வரமோ அது எல்லாமே கொண்டு வரும். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவே அல்லவேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அவனுடைய தந்திரம் தெரியும், கத்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தந்திரம் தெரியும். சாத்தானுடைய தந்திரங்கள் தான் தெரியும், தந்திரம் இல்லை, சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியும். தந்திரம் சில தந்திரமாக சில காரியங்கள் செய்வாங்க, அது நம்ம அறிஞ்சிக்கலாம். கத்தருடைய பிள்ளைகளை மட்டும்தான் அறிய முடியும், அவனை மற்றவங்க அறிய முடியாது. கத்தருடைய பிள்ளைகள் மாதிரி தான் அவனுடைய தந்திரக்காரன் என்னெல்லாம் செய்யான்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு தெரியும். பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த 2 சங்கிலிகளும் 65 சங்கிலிகளும் இருக்கும்படி மாட்டி பின்னல் வேலை எல்லாமே ஒரு மிலிட்ரி மேன் இது பண்ணுற மாதிரி இப்போ செய்யும் சொல்லியிருக்காரு. ஏபோத்தின் கீழ் எங்கேயும் முழுவதும் இளநிலான் நெய்வித்தான். அங்கி நடுவே மார்பகத்தின் ஒப்பாக துவாரம் இருந்தது. அங்கி நடுவே மார்பகத்தின் வசமாக துவாரமும் இருந்தது. அதில் ஒரு அங்கி போடுற மாதிரி நடுமத்தில் ஓட்டை அதில் அப்படி போடுவாங்க அங்கி. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. இதை வச்சு தான் நம்ம
இசை அவங்க இந்த வேதத்தை படித்து தான் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஆண்டவர் சொன்னது தான், ஆண்டவர் சொன்னது தான் இப்படிலாம் இருக்கணும், வஸ்திரம் வெண் வஸ்திரம் இப்படி இருக்கணும், ஆசாரியர்களுக்கு இப்படி ஊழியர் செய்கிறதுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஷேடோ. ஆனாலும் நம்முடைய இதை காட்டிலும் தேவன் நம்ம இதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது நமக்கு இந்த வெளிப்புறமான இது நம்மளுக்கு தேவையில்லை. அங்கின மார்பத்தினும் ஒப்புறாக ஒரு துவாரம் ஒரு கிளியாதபடி அது துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவை தைத்திருந்தது. அங்கின் கீழ் ஓரங்களில் தொங்கல் தொங்காத நிலநூலாம் ரத்தாமலம் சிவப்பு நூலாலும் மாதவ மலங்களும் பண்ணி, பார்த்தீங்களா, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னா, பசுமொன்று நாள் மணிகளையும் பண்ணி அவர் மணிகளின் அங்கிகளும் ஓரங்களில் சுற்றிலும் மாதுளம் பழங்களும் இடையே தொங்க வைத்தார்கள். மாதுளம் பழம் அந்த அங்கி கீழே ஒரு மாதுளம் பழம் ஒரு மணி அந்த மாதிரி தொங்க வைத்தார்கள். கத்தர் மோசி கற்பி ஆரோனுக்கு அங்கிகளின் உரத்தில் சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழம் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழம் மாயிருந்து ஒரு மாதுளம்பழம் ஒரு மணி அப்படின்றி ஆரோனுடைய வஸ்திரம் முழுதும் அந்த ஏபோத்தின் வஸ்திரம் முழுவதும் அதை பண்ணியிருக்காங்க. ஆரோன் அவன் குமாரனும் மெல்லிய பஞ்சுகளும் நெசவுகளையும் அங்கிகளையும், ஆரோனுடைய குமாரனும் ஆரோனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய குமாரனுக்கும் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கு. மெல்லிய பஞ்சுனாலும் பாய்களையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சுழலாலும் செலடைகளையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சிவப்பு நாளும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நாளும் சித்திர வேலையால் இடைச்சட்டையும் கத்தர் மோசை கற்பித்தபடியே செய்தார்கள். கத்தர் மோசைக்கு என்ன கற்பித்தானோ அப்படியே செய்தாங்க. காணக்கூடாத தேவன், அவர் வார்த்தையான தேவன், அவர் மோசைகிட்ட சொல்லும்பொழுது மோசை அதையெல்லாம் செய்து முடித்தான். பரிசுத்த கிடத்தையும் பட்டத்தையும் பசு முன்னால் பண்ணி கத்தருக்கு பரிசுத்தம் எழுத்துக்களால் முத்திரை வெட்டாக வெட்டி, கத்தருக்கு பரிசுத்தம் எப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த கிடத்தின் பட்டத்தையும் பசு முன்னினால் பண்ணி கத்தருக்கு பரிசுத்தனும் எழுத்துக்களை அதில் முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியே இளநூல நாடாக்களை கட்டினான். எழுநூல் நாடாக்களெல்லாம் அப்படி கத்தருக்கு பரிசுத்தம், அவன் நெத்தியில் அப்படி ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம சர்ச்சில் என்னதுன்னா பரிசுத்தம், பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவரீர் பரிசு சேனைகளின் தேவநாய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நம்ம எழுதியிருக்கோம். எல்லாமே வேதத்தில் உள்ளது தான், எல்லாமே ஆண்டவர் சொன்னது தான். நம்ம சேடவை செய்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்தில். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இப்படி ஆரோனுக்கு மட்டும் அப்படி செய்து சொல்லியிருந்தார். இப்படியே ஆசிரியப்பு கூடாரமாக வாசல் எல்லாம் முடிந்த இப்படியே ஆசிரியப்பு கூடாரமாக வாசல் வேலையெல்லாம் முடிந்தது. கத்தர் மோசை கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். கத்தர் மோசை கற்பித்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாமே செய்து எல்லாரும் சேர்ந்தான் செய்கிறாங்க செய்தார்கள். இப்படி ஆசிரியப்பு கூடாரமாக வாசலத்தை எல்லாம் முடித்து கத்தர் மோசை கூடிய இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். பின்பு வாசலத்தை மோசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டைகளையும் குரடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் மூடியையும் தகசு தோல் மூடியையும் மறைவின் திரைச்சியலையும் சாட்சி பெட்டியும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேசையும் அதன் எல்லா பனிமுட்டையிலும் சமூக தப்பங்களையும் சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டிகளையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயும் பொற்பீடத்தையும் அபிஷேக தலத்தையும் கத்தர் தூபவர்க்கத்தின் வாசலத்தையும் தொங்கு திரைகளும் வெண்கல பீடத்தையும் அதன் வெண்கல சல்லடைகளையும் அதன் தண்டுகளையும் சகல பனிமுட்டி தொட்டிகளையும் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு துறைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்தின் வாசல் மறைவாயிருக்கிற கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசிரியப்படான வாசல்களையும் வேலை கடத்த சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆதாரிக்கிறத வஸ்திரங்களையும் ஆசாரியர்களையும் செய்கிற ஆரோனின் பசு வளத்தினை அதன் குமாரனுடைய வஸ்திரத்தையும் கொண்டு வந்தார்கள். கத்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்தர் சகல வேலையும் செய்தார்கள். மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான். கத்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவைகளை ஆசீர்வதித்தான். எல்லாமே ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லா ஜாமான்களும் அவ்வளோ மெட்டீரியல் ஆசீர்ப்பு கூடாரத்துக்கு தேவையான ஆரோனுடைய வஸ்திரம் அங்கே மேசே அவங்களுடைய நாற்காலி குத்து விளக்கு எல்லாமே கத்தர் மோசேக்கு அபிஷேக பொற்பீடம் எல்லாமே அந்த சமூக தப்பங்கள் எல்லாமே ஆண்டவர் சொன்ன மாதிரியே கத்தர் சொன்னபடியே மோசே சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். மோசே அந்த வேலையெல்லாம் பார்த்தான். கத்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவைகளை ஆசீர்வதித்தான். கத்தர் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அதில் திருப்திப்படுத்தான். ஆண்டவர் அதில் திருப்திப்படுத்தார். ஆனால் மோசே அதை ஆசீர்வதித்தான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தான் அவன் ஆசீர்வதிக்கிறான். இந்த பாகம் வந்து 43 அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் வசனங்களை விரைவாக வாசித்து கொண்டு போகிறேன், உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனாலும் வசனத்தை நீங்கள் படிச்சுக்கலாம் வீட்டில். அப்போது நம்ம என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, 43 அதிகாரத்தையும் 30 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த வசனம் தான் முக்கியம். கத்தர் சொன்னபடி எல்லாம் மோசை செய்து முடித்தான். எல்லாமே ஒரு ஷேடாக இருக்கிறது. இது எப்படின்னா,
இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண விரும்பினார். அதனால் அவங்க ஆசரிப்பு கூடாரம் ஒன்று உண்டு பண்ண வேணும், அதில் ஆண்டவரோடு வாசம் பண்ணும். இவங்க வந்து கர்த்தர் மோசே பேசட்டும் தேவன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நினச்சார்னா சொந்த பிள்ளைகள்கிட்ட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால் அவரே அவருடைய எனக்கு இப்படி வாசஸ்தலம் உண்டு பண்ணுங்கள், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேலுடைய என் சொந்த சம்பத்துக்கு நடுவில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அது ஆசரிப்பு கூடாரம் இப்படி எல்லாம் சொல்கிறாரு. எல்லாமே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சேடாக வந்து தான் இப்போ உள்ள இதில் இருக்குது. இது நடைமுறையாக வந்து இப்போ உள்ள காலங்களில் அது முக்கியப்படுத்திட்டோம். ஆனால் ஆண்டவரை நம்ம முழுமையாக தியானிக்கிறது இல்லை. ஆனால் வசனங்களோடு சொல்ல புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே பலியாக எல்லாமே அவரே செய்து முடித்தார். சகலம் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காயும் அவருக்கே உண்டாக்கப்பட்டது, அவருக்கே கனமையும் சதாகாலம் உண்டாவதாக. எல்லாமே அவர் தான், எல்லாம் அவர் தான் ஆசரிப்பு கூடாரம், எல்லாமே தேவன் தான். அந்த தேவனை நாம் என்ன சொன்னால் ஆராதிக்கிறோம். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழக்கணும். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்மளை ஆண்டவராக இயேசு ரட்சகர் நம்மளுக்கு கற்பித்திருக்கிறார். உண்மையான ஜெபம் பண்ணும்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின்லாம் நம்மளுக்கு தெரியணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம தெரியணும்ல, நம்ம முன்னோர் தாத்தா அப்படி இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அப்படி இப்படி இருந்தாங்க, இது பண்ணாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஆகமங்கள், இதை நம்ம கற்றுக்கிடணும். இதில் இந்த வித்துலேருந்தான் நம்ம வந்திருக்கிறோம், இது இல்லாமல் நம்ம அங்கே வந்ததில்லை. அப்போ நம்ம இது தெரியணும். புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் எப்படி ஏற்காண்டி வந்திருக்கிறாரு, அவர் பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவளாக இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனார்கள். நம்ம மாம்சம் ரத்தம் இருக்கும் போல அவரும் நம்முடைய தன்மைகளை தரித்து கொண்டு நம்மளை மீட்பதற்காக அவரே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மகாபசு தலத்துக்குள்ளே ஒரே நேரம் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுறார். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அந்த அறிவு இருக்கும்பொழுது வேத வாக்கியங்கள் நமக்கு லகுவாய் புரியும். பவுல் எழுதுனது புரியும். அந்த நம்ம நிருபங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியும். நமக்கு யாரும் கற்பிக்க வேண்டியதில்லை, தேவனே நமக்கு போதிப்பார். அப்பேற்பட்ட கிருபை தேவன் தம் தருவாராக. ஜெபனும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, இம்மட்டும் ஆவியுடைய வசனங்களை தியானித்தோம். ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றியப்பா. தோத்திரம் தோத்திரப்பா, நீர் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளந்திரியங்களும் செய்கைகளும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற ஆண்டவரே. எங்களிலே கசப்புகள் உண்டு, எங்களிலே மாம்ச சிந்தைகள் உண்டு, எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு உரமான மாம்ச சிந்தை இருக்கும், அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆவியின் சிந்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. உலகத்தின் ஆவிகளோ மாம்சத்தின் ஆவிகளோ இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளோ எங்களை ஆள்கொள்ளாதபடி நீர் எங்களை வேலையெடுத்து காப்பாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வைக்க வேண்டுமா சார். அருமையான மாலை பிள்ளைக்காக நினைத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் ஜீவ ஆவியானவர் ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் பிரவேசித்து ஒவ்வொருடைய காரியங்களிலும் ஜெயமாய் முடிய கட்டளையிட வேண்டுமா சேவிக்கிறேன். துதிக நம்ம எல்லாமும் செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும். ஜீவனுள்ள பரமபிதா, ஆமேன். Thank you.